நமஸ்தே. இறைவன் நமக்கு அளித்த வரம் இயற்கை. அந்த இயற்கை என்பது என்னன்னு கேட்டால், இயற்கைங்கிறது அற்புதம். இயற்கை ஒரு ஆச்சரியம், அது ஒரு அதிசயம், அழகு. இயற்கை தெய்வீகம், இயற்கை ஆனந்தம் மட்டுமல்ல பேரானந்தம். இப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த அழகு, அற்புதமான மனம், மருத்துவ குணம், தெய்வீக சக்தி இப்படின்னு எல்லாம் தன்கிட்ட இருந்தாலும் ரொம்ப அமைதியாக, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இரவில் பூத்து அந்த இரவிலேயே வாடிவிடும் ஒரு அற்புதமான அதிசயமான மலரை பற்றிய செய்தி தான் இது. அந்த மலருக்கு பெயர் பிரம்ம கமலம். கமலம்னா தாமரை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன பிரம்ம கமலம்? பிரம்ம கமலம் என்பது அந்த பிரம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மலர். அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது தெரியாது. அந்த தெரியாத சில பேரில் நானும் ஒருத்தியாக தான் இருந்தேன். அதை நேரில் பார்க்கும் பொழுது அந்த நறுமணம், அந்த அழகு, அடடா, அது அந்த ஒரு பரவச நிலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலர்ற அழகு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த மலர் வந்து பொதுவாக நமக்கு இங்கே இந்த வெப்பநிலையில் வளராதுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எங்கே வளருதுன்னா ஹிமாச்சல், இமயமலை பிரதேசங்களில் தான் ரொம்ப வளருது. இதற்கு இன்னொரு ஸ்பெஷலான பேர் இருக்குது, நைட் குயின். ஏன்னா ஒரு 10 மணிக்கு மேலே மலர ஆரம்பித்து 12 மணிக்கு மலர்ந்து உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது வாட ஆரம்பிச்சிடுது. என்ன அழகாக மலருதோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப விரைவிலேயே இது வாடி போயிடுது. பகலில் அது வாடி தான் இருக்கும். பகலில் பார்க்கலாம், சரி தூங்கி முழிச்சு காலையில் எழுந்து பார்க்கலன்னா நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. அந்த பூ மலர் அழகே அழகு. இதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பூவும் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த பூ வந்து தெய்வீக சக்தியை கூட இதுக்கு அதிகம் இருக்குது. அது எப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்திலலாம் இது ரொம்ப வச்சுருக்காங்க. அது வாடின பூவை எடுத்து கொண்டு போய் கடைகள்லையோ, வியாபாரம் செய்கிற இடங்கள்லையோ, இல்லை வீட்டு வாசல்லையோ தொங்க விட்டுடுறாங்க. பொதுவாக எல்லா பூவும் வாடிச்சுன்னா நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம், ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இது வாடின பிறகும் கூட அது அதோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா, அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியையும் இது விரட்டி விட்டுரும். அதனால் எல்லா அந்த நார்த் இண்டியன்ஸில் இதை வந்து தெய்வமாகவே மதிக்கிறாங்க. பூ வந்து நம்ம கடவுளுக்கு தான் நம்ம அர்ப்பணிப்போம், பூஜைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் பூவுக்கே பூஜை நடக்கிற அதிசயம் இந்த மலருக்கு தான் இருக்குது. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை மலர்ற நேரத்தில் எப்படிப்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் கூட அந்த மலர்ற அந்த நேரத்தில் அமர்ந்து கடவுளை நினச்சி நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு கடவுள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வியாதி அவங்கள விட்டு போயிடுது அப்படின்றது அவங்களுக்கு நல்ல நம்பிக்கையாகவே இருக்குது. அதே மாதிரி இதை வைக்கிறதுனால லாபம் பெருகுது, அவங்களுக்கு அளப்பரிய வளமை. இது வரைக்கும் வாழ்க்கையில் அவங்க பார்த்திராத அளவு அவங்க வாழ்க்கை வந்து வளமாகுது அப்படிங்கிறது கண்கூடான நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அது நிஜமும் கூட. இப்போது இது நம்ம முன்னாடியெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா, இது வந்து நல்ல ஹிமாலயாஸில் தான் வளரும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது, இது நம்ம ஊர்லேயும் கூட இது வளருது. இது வருடத்தில் ஒரு முறை தான் பூக்கும், வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் இந்த பூ பூக்கும். பிரம்மக்கமலம் மொட்டு விட ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்டேஜில் அது வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பிரம்மக்கமலத்தோட மொட்டை பார்க்கும் பொழுது நமக்கு இது என்ன இப்படியோ கண்ணப்பின்னான்ருக்கேன், இந்த பூ எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது கொஞ்சம் டெவலப் ஆகி கடைசியில் தான் அழகாக மலருது. இதில் இருக்கிறது வந்து ஸ்டேஜ் நம்பர் 2. இதோட இலைகள் வந்து நல்ல நீல நீளமாக இருக்கும். இந்த இலைகள் பார்த்தாக்கா நமக்கே தெரியும், நல்ல நீளமான இலை. இதில் மொட்டு இருக்குது பாருங்கள். பிரம்மக்கமலம் தண்டிலிருந்தெல்லாம் வராது, அந்த இலை விளிம்புலேருந்தே வருது. அதே போல் பிரம்மக்கமலத்துக்கு வேர் வேணும் அதெல்லாம் கிடையாதுங்க.
இந்த இலையை கட் பண்ணுறதுனா இந்த ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலையும் கட் பண்ணி அந்த இலையை நட்டு வச்சாலே அதிலிருந்து குறுத்து வளர்ந்து கொடி வளர ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்ப தெய்வீகம்ங்கிறது நல்ல அது தெரிந்த உண்மை. அந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அதோடைய. இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 4. ரொம்ப அழகு அந்த அதை 2 மணி நேரமாவது ஆகும் அது மலர்றதுக்கு. அந்த 4th ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது மலர்றதுக்கு 1-2 மணி நேரங்களாக ஆகுது. அது உட்கார்ந்து நம்ம பார்க்குறதுக்கு பொறுமை இருக்கணும், கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணணும். இது எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மலர் இது. இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரம்மக்கமலம் இலை கிடைச்சா கூட போதும், யாராவது கிஃப்ட் பண்ணலாம். அதை வாங்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நட்டு வச்சாக்கா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் ஓடியே போயிடும், காணாமல் போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு அழகான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மலர் தான் இந்த தெய்வீக மலர் பிரம்மக்கமலம். இது பேருக்கேற்ற மாதிரியே அதுக்கு அந்த பிரம்மனுடைய சக்தி அதுக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ரொம்ப அழகான மலர் இது. யாருக்காவது வீட்லேயாவது இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலாம். கொஞ்சம் குளிர்ச்சியான இடத்துல வெயில் படாத மாதிரி வச்சா கண்டிப்பாக இது வந்து இங்கேயும் வளரும், எல்லா இடத்துலையும் இது வளரும். நம்ம கொடுக்குற போஷாக்கை கொடுத்தா போதும். நான் அனுபவித்த சந்தோஷத்தை நீங்கள் உணரணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் இதை வந்து தயவு செஞ்சு பிரம்மக்கமலத்தை நீங்கள் வாங்கி அந்த கொடியை வாங்கி வீட்டில் நட்டு வைங்க. இலை கிடைத்தால் கூட போதும், யார்கிட்டையாவது இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை கிஃப்டாக கொடுங்க. நம்மளால் நம்ம நாடு முழுவதும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பரவட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.